எங்களை மன்னித்து கொள்ளுங்கள், எங்களை கட்டாயம் நம்புங்கள், அந்த பார்லிமெண்ட்டுக்கு எங்களை அனுப்புங்க என்பது பிள்ளைகளுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்போம். இது எங்கள் நாடு, ஒன்றாய் இணைவோம். தேசிய மக்கள் சக்தி கட்சியில் பொதுவாக ஒரு நிலைப்பாடு இம்முறை புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவதும் கல்வி சார்ந்தவர்களை அதிக அளவில் இந்த அரசியலுக்குள் ஈடுபடுத்துவதும் அவர்களுடைய ஒரு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான நபரோடு பேச போகின்றோம். பொதுவாக இலங்கையின் ஒரு முக்கியமான தீர்மானத்திற்கு மக்கள் செல்வதற்கான காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இன்னும் 6 நாட்களோ 5 நாட்களோ தான் இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய தீர்மானத்தை இலகுபடுத்துவதற்கும் உங்களுடைய தெளிவை இன்னும் அதிகரிப்பதற்கும் எங்களால் இம்முறை தேர்தலில் இருக்கும் அனைத்து வேட்பாளர்களையும் சந்திக்க முடியாவிட்டாலும் கூட எங்களால் முடிந்த சிலரினுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கும் நாங்கள் இந்த பயணத்தில் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக கொழும்பு தேர்தல் தொகுதியில் போட்டியிருக்கின்ற ஒரு போட்டியாளர், ஒரு வேட்பாளர். அவரை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். இன்றைய தினம் எங்களோடு இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொண்டிருக்கின்றார் NPP கட்சி சார்பாக கொழும்பு தேர்தல் தொகுதியில் கோட்டை ஆசனத்தில் போட்டியிடுகின்ற சத்துரங்கு அவர்கள். அவர்கள் அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் சத்துரங்கு. இன்று எங்களுடைய பார்வையாளர்களுக்கு, எங்களுடைய நேயர்களுக்கு உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை தாரு. நல்லது. நான் உண்மையாகவே 2018 தான் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தேன். சமூக சேவையாளர் என்ற அடிப்படையில் நான் பிறந்தது அனுராதபுரத்தில், படித்தது கொட்டாதர்ம பாடசாலையில், அதற்கு பிறகு நாலந்தா கல்லூரியிலும் படித்தேன். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர கல்லூரியில் என்னுடைய பட்டப்படிப்பை முடித்து கொண்டேன். சென்னை CIAMA நிறுவனத்திலும் பதிவு செய்திருக்கின்றேன். 16 ஆண்டுகளாக MAS கம்பெனியில் நான் பணிபுரிந்திருக்கின்றேன். ஃபைனான்ஸ், ஆப்ரேஷன்ஸ் மற்றும் என்னுடைய கோ சப்ஜெக்டாக இருப்பது வந்து டேட்டா மற்றும் லிட்டிக்ஸ், அத்தோடு இணைந்ததாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்கின்றேன். 2016 மற்றும் 2018 ஆண்டுகளில் தான் நான் புரிந்து கொண்டேன் இந்த நாட்டிலே எங்களுக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று. அதனத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை இல்லாமல் ஆக்கியிருக்கின்றார்கள். எனவே தான் நான் தீர்மானித்தேன் வீதிக்கு செல்ல வேண்டும், இந்த நாட்டை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில். IT துறையில் இருந்து கொண்டு நீங்கள் இந்த அரசியலை தேர்வு செய்து முன் செல்வதற்கு நினைத்ததற்கு காரணம் என்ன? உண்மையாகவே இந்த நாட்டில் எங்களுக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. எங்கள் பிள்ளைகளுக்கும் இதே நிலை தான் உருவாகிருக்கின்றது. எனவே சிறந்த பொருளாதார நிலையை கட்டியெழுப்பி நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும். முன்பிருந்த ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருந்தவர்களும் இதனை செய்வதற்கு தவறிவிட்டார்கள். எனவேதான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 103% இருந்த NPP கட்சியின் மூலமாக இப்பொழுது நாங்கள் ஜனாதிபதியை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு புதிய பாதையை உருவாக்குவதற்காக எங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இதன் மூலமாக நாங்கள் இணைந்து கொண்டு எதிர்காலத்திலே சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். ஆகவே தேசிய மக்கள் சக்தி கட்சியில் பொதுவாக ஒரு நிலைப்பாடு இம்முறை புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவதும் கல்வி சார்ந்தவர்களை அதிக அளவில் இந்த அரசியலுக்குள் ஈடுபடுத்துவதும் அவர்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஆகவே அதை பற்றி இவரிடம் கேட்டு பார்க்கலாம். இதில் சத்துரங்க உண்மையாகவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் எங்களுடைய கட்சியில் இருப்பவர்கள் பலரும் புதியவர்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் பழைய வயதானவர்களாகவே காணப்படுகின்றார்கள். எனவே எங்களுடைய மக்களுக்கு எந்த விதமான சேவையும் அவர்கள் ஆற்றவில்லை. இந்த பார்லிமெண்ட்டிலிருந்து அவர்களை கட்டாயம் நாங்கள் வெளியே தள்ள வேண்டும். எனவே அதற்காக எங்களுக்கு புதியவர்கள் தேவை, புதிய இளைஞர்கள் தேவை. அதற்காக உண்மையாகவே நாங்கள் இந்த நாட்டிலே NPP கட்சியின் மூலமாக புதிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் சிறந்த பொருளாதாரம், அதனத்தில் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் கட்டாயம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் இந்த நாட்டிலே சிறந்த ஒரு முன்னெடுப்பை வந்து மேற்கொள்கின்றோம், முயற்சியை மேற்கொள்கின்றோம். நல்ல சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி அதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு இளைஞர்களை கொண்ட ஒரு பாராளுமன்ற அங்கத்துவத்தை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான நாட்டுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அடுத்த கேள்வி இவரிடம். இவரும் ஒரு இளைஞர். ஆகவே எதிர்காலத்தில் இலங்கையின் பல விடயங்களை நிர்ணயிப்பதில் இளைஞர்களுக்கு பாரிய பங்கு இருக்கிறது. சத்துரங்க, நீங்களும் ஒரு இளைஞர். இப்பொழுது பாராளுமன்றத்திற்கு நிறைய இளைஞர்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு அரசியலில் இளைஞர்களுக்கான ஒரு தனித்துவத்தை அல்லது அவர்களுக்கான ஒரு சிறப்பம்சத்தை வழங்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இளைஞர்களுக்கு என்ன செய்வதற்கு? உண்மையாகவே தீபா, எங்கள் நாட்டிலே சிறந்த ஒரு எதிர்காலத்தை இளைஞர்களுக்கு உருவாக்கி கொள்ளும் பொருட்டு நல்ல ஒரு கல்வித்தரம் இல்லாமல் காணப்படுகின்றது.
குறிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் பிரைமரி பாடசாலை எடுத்துக்கொண்டால் கூட அங்கே அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான லெவல்லே இல்லை. அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஓலவலாக காணப்படலாம், ஏலவலாக காணப்படலாம். இதுவும் கூட எங்களுடைய நாட்டிலே பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்கும் அதில் சாதிப்பதற்குமான எந்த விதமான ஒரு கல்வி தகமையும் அதில் காணப்படாது காணப்படுகின்றது. எனவே தான் எங்கள் நாட்டில் வந்து இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் இந்த கல்வியை சரியாக பெற்றுக்கொள்ளாத நிமித்தம் அவருடைய வாழ்க்கையிலே சிறந்த தரத்தினை அடைய முடியாமல் காணப்படுகின்றார்கள். அதாவது இளைஞர் யுவதிகள் பாடசாலை வாழ்க்கையை முடித்ததுக்கு பிறகு அவர்கள் வியாபாரத்திலே ஆர்வம் செலுத்தினால் மாத்திரம்தான் இந்த நாட்டினை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அப்படி அவர்கள் வியாபாரத்திலே சாதிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு அந்தளவுக்கு சிறந்த கல்வித்தரம் தகமை அவசியமானதாக காணப்படுகிறது. அப்படி கல்வித்தரம் தகமை இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு இந்த அரசியலே சாதிப்பதற்கோ வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கோ முடியாமல் இருப்பதோடு அதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்காமல் போய்விடும். எனவேதான் கல்வியை சிறந்த நிலையில் உயர்த்துவதற்கும் உயர்ந்தவர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்குமாக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மார்க்கெட்டிங் நாலேஜ், ஃபினான்ஸ் நாலேஜ், லீகல் அட்வைஸ், பிஸ்னஸ் நாலேஜ் என்று எதுவுமே வடக்கு கிழக்கு உட்பட எங்குமே இளைஞர்களுக்கு இது கிடைக்கப் போவது இல்லை. இளைஞர்கள் ப்ரொடக்ட் அல்லது ஏதாவது சேவை செய்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முயற்சிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த நாட்டில் அந்த வாய்ப்பு கிடையாது. எனவே அதனை பெற்றுக்கொள்வது தான் நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். மேலும் விளையாட்டு ரீதியிலும் அவர்கள் சிறந்தவர்களாக திகழ வேண்டும். அதற்காக நல்ல உடல் பலமும் நல்ல பயிற்சியும் நல்ல தெளிவான அறிவும் புத்தியும் சக்தியும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படியான திட்டங்களை உருவாக்கித்தான் எங்களுடைய வேலைகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதற்கான சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு தான் நாங்கள் இவ்வளவு பாடுகளையும் மேற்கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளரிடம் கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கின்ற கேள்வி, இது மக்கள் சார்பான கேள்வி. இப்பொழுது ஜேவிபி, என்பிபி இவை இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசம் என்ன என்பதை சிலர் அறிந்திருந்தாலும் கூட சிலர் அது தொடர்பான ஒரு ஐயப்பாடோடு தான் இதுவரை காலமும் இருக்கிறார்கள். அது தொடர்பாக கேட்டு பார்க்கலாம். ஜேவிபி, என்பிபி இவை இரண்டுக்குமான வேறுபாடுகள் என்ன, இது தொடர்பாக உண்மையாகவே ஜேவிபி கட்சி இலங்கையில் ஆரம்பித்து 65 ஆண்டுகள் ஆகின்றன. இலங்கையில் சிஸ்டம் சேஞ்சை மேற்கொள்வதற்காக அவர்கள் பல வழி முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதில் ஒன்றுதான் இராணுவத்தின் மூலமாக 70 ஆண்டுகளிலே மேற்கொண்டது. ஆனால் அது பலனிக்காமல் போய்விட்டது. அந்த காலத்திலே உலகத்தினுடைய போக்கும் அவ்வாறு தான் காணப்பட்டது. 80ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒட்டுமொத்தமாக இவர்கள் அடக்கப்பட்டார்கள், முடக்கப்பட்டார்கள். அன்று இருந்த அரசியல்வாதிகளால் இவர்களுடைய கொள்கைகள் எடுபடாமல் போனது நிமித்தம் அது ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டது, இல்லைனால் அடக்கப்பட்டது என்றே சொல்லலாம். இதே நிலைதான் 2022ஆம் ஆண்டு அந்த அறங்கலைய போராட்டத்தின் பொழுதும் நிகழ்ந்தது. எனவே இந்த கதையானது இன்னும் சரியாக வெளியில் வரவில்லை. குறிப்பாக ஜேவிபி மீது தான் குற்றம் சுமத்தப்படுகின்றது. அந்த பிளாக் மார்க் இன்னும் ஜேவிபி மீது காணப்படுகின்றது. அந்த காலத்திலே 60,000 மக்களை கொன்றது அப்போதிருந்த ஆட்சியாளர்களுடைய ஏவல் நிமித்தம் அப்போதிருந்த இராணுவத்தினர். ஆனால் இந்த விடயமானது இப்பொழுது இன்று வரைக்கும் ஜேவிபி மீது கரை சுமத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் நான் ஜேவிபியை சார்ந்தவன் கிடையாது. ஜேவிபியும் என்பிபியும் சார்ந்த கட்சியாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில்தான் நான் அங்கத்துவம் வைக்கின்றேன். 1994ஆம் ஆண்டு முதல் ஜேவிபியானது அதனுடைய கொள்கையிலிருந்து மாறி குறிப்பாக ஜனநாயக நீரோட்டத்திலே அவருடைய செயற்பாடுகள் 30 ஆண்டுகள் இடம்பெற்றுள்ளன. அப்படி இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியில்தான் என்னுடைய அங்கத்துவம் காணப்படுகின்றது. இதற்காகத்தான் இப்பொழுது நானும் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கின்றேன் இந்த நாட்டினை முன்னேற்றுவதற்காக. பொது தேர்தலின் ஒரு கட்டமாக ஒரு தேர்தல் தொகுதியான எல்பிடிஏ தேர்தல் தொகுதியில் தேர்தல் நிறைவடைந்து தற்போது பெறுபேறுகளும் வெளியாகி இருக்கின்றன. தபால் மூல வாக்கெடுப்புகளும் இப்பொழுது நிறைவடைந்திருக்கின்ற இந்த நிலையில் இது தொடர்பாக என்பிபி சார்பாக சத்துரங்க என்ன நிலைப்பாடில் இருக்கிறார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். நூற்றுக்கு 3 விதமாக கடந்த தேர்தலிலே காணப்பட்ட எங்களுடைய எண்ணிக்கையானது இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறும் அளவுக்கு அது உயர்ந்திருக்கின்றது. எனவே எல்பிட்டிய தேர்தல் தொகுதியுடைய அந்த முடிவானது அது ஒரு பிரதேச சபை ரீதியான ஒரு முடிவு, அது தேசிய ரீதியிலான ஒரு முடிவாக பார்க்க முடியாது. அங்கே யாரை அவர்கள் சிறந்த கண்டிடேட்டாக போடுகின்றார்களோ அவர்களை பொறுத்தான் அங்கே வந்து வாக்களிக்கப்படும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது இது ஒரு தேசிய தேர்தலாக காணப்படுவது நிமித்தம் என்னை பொறுத்தவரையில் நான் கோட்டை பகுதியில் போட்டியிடுகின்றேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே யாரெல்லாம் ஜேவிபி கட்சிக்கு என்பிபி கட்சிக்கு வாக்களிக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களிடம் சென்றுதான் நான்
என்னுடைய பிரசாரங்களை மேற்கொள்கின்றேன் அதிகமாக. குறிப்பாக எங்களை பொறுத்தவரையில் கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொருளாதாரம் இருக்காது, மதத்தை அழித்து விடுவோம், குறிப்பாக நாட்டிலே பொருட்கள் இருக்காது என்று தேவையில்லாத பிரசாரங்களை மேற்கொண்டார்கள். எனவே இந்த பயமானது இப்பொழுது மக்களுக்கு இல்லை. எனவே அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே அதிகமான ஆசனங்களை கட்டாயமாக என்பிபி கட்சி பெற்றுக்கொள்ளும். இதன் மூலமாக இலங்கையில் சிறந்த ஒரு எதிர்காலத்தை எங்களால் உருவாக்க முடியும். பார்க்கும் போது இந்த என்பிபியினுடைய கொள்கைகள், உங்களுடைய சிந்தனைகள் மற்றவர்களை விட ஒரு மாறுபட்ட, ஆனால் மக்கள் அந்த மாற்றத்தை விரும்பி இவ்வாறான ஒரு இதுதான் புரட்சி என்பது. குறிப்பாக முன்பு போன்று ஆயுதங்களை தூக்கி சென்று சண்டை போட்டு மக்களை அழிப்பது கிடையாது. இந்த விடயமானது இன்டலெக்சுவல் ரிவல்யூஷன் என்று சொல்லப்படுகின்றது. இதன் மூலமாக மக்கள் தன்னுடைய அறிவார்ந்த ஆற்றல் மூலமாக சிந்தித்து மாற்றத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள், செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக முன்பிருந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய வரியின் மூலமாக சொத்துக்களை சேர்த்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய சொந்த பந்தங்களை வந்து உயர்த்தி கொண்டார்கள். இந்த நாட்டுக்கு எந்த விதமான சேவையும் செய்யவில்லை. இதிலும் குறிப்பாக பாருங்கள், இலங்கையிலே உள்நாட்டு யுத்தம் முடிந்து இப்பொழுது 15 ஆண்டுகளை கடந்திருக்கின்றது. இந்த 15 ஆண்டுகளிலே அவர்கள் நாட்டுக்கு செய்ததுதான் என்ன? இன்று வரைக்கும் மக்களை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த மாற்றம்தான் கடந்த மாதம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் மூலமாக நடைபெற்றது. மக்கள் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். அவர்கள் எதை கேட்டார்களோ அதை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதன் நிமித்தம்தான் இலங்கையில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த ஆட்சி மாற்றம் தொடரக்கூடியதாக இருக்கும் இலங்கையிலே இனி வரும் காலங்களிலே. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், கோட்டாபய ராஜபக்சவை இந்த நாட்டிலிருந்து ஜனாதிபதி பதவியிலிருந்து விரட்டியதும் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்த மாற்றமாக காணப்படுகிறது. சகோதரர் அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவான உடனேயே நாங்கள் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு செலவை குறைத்திருக்கின்றோம். அந்த பணத்தை எடுத்து ஆரோக்கியமாக மாணவர்களுடைய கல்வி தேவைக்கு, சுகாதாரத்துறைக்கு என்பதாக நாங்கள் பயன்படுத்தலாம். முன்பிருந்த அரசியலானது குறிப்பாக மக்களிடமிருந்து ஒதுங்கி அதே நேரத்தில் மக்களை பாராமல் அவர்களுடைய வரிப்பணத்திலே வாழ்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் இப்பொழுது சாதாரண மக்களும் அரசியல்வாதிகளும் ஒன்று என்ற நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். இதுவரை காலமும் எங்கள் நாட்டுக்கென்று ஒரு குறிக்கோள், கொள்கை, கோட்பாடு இருக்கவில்லை. ஆனால் அந்த கொள்கை கோட்பாட்டை சரியாக உருவாக்கியது என்பிபி கட்சியாகும். அதன் பொருட்டு சரியாக அந்த பாதையிலே இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கவர்மெண்ட் ஆட்களையும் சரி, பிரைவேட் ஆட்களையும் சரி, ஐடி நாலேஜ், சுற்றுலாத்துறை என்று பல விடயங்களை உருவாக்குவதற்காக இந்த கொள்கை கோட்பாட்டு திட்டங்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாக காணப்படுகின்றது. இதன் மூலமாக பயணிப்பதன் மூலமாகத்தான் நல்ல திறமையான சேற்றிறன் மிக்க அதிகாரிகள் இப்பொழுது இருக்கக்கூடிய இலங்கையுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்களுக்கு அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தி சார்பாக என்பிபி சார்பாக வரை தந்திருக்கின்ற தேர்தல் வேட்பாளர் எங்களுடைய சத்ருங்கவிடம் நாங்கள் கேட்டு பார்க்கலாம். அவர் பொது தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு வந்தால் அவர் எந்த துறையை அதிகமாக முன்னேற்ற வேண்டும் அல்லது எந்த துறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் என்று கேட்டு பார்க்கலாம். நான் கடந்த 2 ஆண்டுகளாக ஜேவிபியோடு குறிப்பாக தொழிற்சாலை அபிவிருத்தி குறித்தான விடயங்களில் தான் வேலை செய்து வருகின்றேன். அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது உலகத்தின் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது 86 டிரில்லியன் வீதமான ஜிடிபி மாத்திரம்தான் எங்கள் நாட்டிலே காணப்படுகின்றது. ஆனால் வேறு நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது 400 டிரில்லியன், 1.6 டிரில்லியன் என்று அவருடைய எக்ஸ்போர்ட் அளவானது அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் இன்னும் நாங்கள் குறைவாகவே காணப்படுகின்றோம். எனவே இதனை நாங்கள் உயர்த்தி காட்ட வேண்டும். அதற்கு நாங்கள் உள்நாட்டு உற்பத்தி, ஏற்றுமதி அல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்று பல விடயங்களில் ஈடுபட்டால் மாத்திரம்தான் அதனை அடையலாம். வெளிநாட்டினருக்கு சிறந்த இன்கிரீடியன்ஸை கொடுக்க வேண்டும்.
டெக்ஸிலே நாங்கள் வந்து குறைந்த அளவை மேற்கொள்ள வேண்டும். அதில் ஆர்என்டி என்பவற்றை கொடுத்தால் மாத்திரம்தான் இந்த பிஸ்னஸை நாங்கள் சிறப்பாக செய்யலாம். நீங்களும் ஒரு இளைஞர், இப்பொழுது பாராளுமன்றத்திற்கு நிறைய இளைஞர்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு அரசியலில் இளைஞர்களுக்கான ஒரு தனித்துவத்தை அல்லது அவர்களுக்கான ஒரு சிறப்பம்சத்தை வழங்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமுமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இளைஞர்களுக்கு என்ன செய்வதற்கு எத்தனைத்திருக்கின்றீர்கள்? ஏன் இல்லை, நிச்சயமாக நாங்கள் செய்திருக்கின்றோம். கடந்த அரசாங்கம் இருந்த பொழுது கிட்டத்தட்ட நாட்டினுடைய பொருளாதாரம் குறித்து 6 ப்ரப்போசல்களை உருவாக்கி அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் டெக்ஸ் அடிப்பது எப்படி, அதிலிருந்து எப்படி லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம், அதிலிருந்து வருமானங்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்தார்களே தவிர நாட்டுக்கு நல்ல விடயங்கள் நடக்கக்கூடிய அபிவிருத்தி சார்ந்த பொருளாதார ரீதியில் அவர்கள் ஈடுபடவில்லை. எனவேதான் நாட்டு மக்களை சுரண்டி அவர்களுடைய வியர்வையிலே வாழ்ந்தது நிமித்தம்தான் இப்படியான ஒரு நிலை உருவாக்கி இருக்கின்றது. எனவே இந்த நிலையை கட்டாயம் நாங்கள் மாற்றினால்தான் நிச்சயமாக எங்களுடைய நாடு பொருளாதாரத்திலும் மக்களும் முன்னேறுவார்கள். இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு மாற்றம் ஒன்று வர ஆரம்பித்திருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், பதுளை பிரதேசமாக இருக்கட்டும், தமிழ் மக்களினுடைய சிந்தனைகள் அரசியல் சார்ந்த அவர்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது மாறுபட ஆரம்பித்திருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலிலும் கூட அவற்றை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த மக்களினுடைய குறிப்பாக தமிழ் மக்களினுடைய மாற்றத்திற்கு எத்தனை அப்பேராட்டே தமிழ் சிங்கள முஸ்லிம் கேள பேதியா கவதாவத்தி. உண்மையாகவே எங்கள் நாட்டில் தமிழ் சிங்களம் முஸ்லிம் என்று இன பாகுபாடு இருக்கவில்லை. ஆனால் இதனை உருவாக்கியவர்கள் முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக தமிழர்களுக்கென்று ஒரு தலைவன், சிங்களவர்களுக்கென்று ஒரு தலைவன். எனவே அவர்கள் அப்படியான ஒரு நிலையை உருவாக்கி மக்களுடைய வாக்குகளை பெற்று அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்களே தவிர மக்களுக்கான எந்த விதமான ஒரு வேலை திட்டமும் இங்கே நடைபெறும். அப்படியான நிலையை உருவாக்குவதானது நிச்சயமாக அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாகத்தான் இப்பொழுது இருக்கும். எனவே இங்கு பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருப்பது மொழி பிரச்சனையாகும். என்னை பொறுத்தவரையில் எனக்கு தமிழ் தெரியாது, அதேபோன்று ஜனாதிபதி அன்றகுமார் அவர்களுக்கும் தமிழ் தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இளைஞர்கள், குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் எங்களோடு வந்து இணைந்து கொண்டால் அவருடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாங்கள் சேவை செய்ய முடியும். இப்பொழுது 2-3 தமிழ் பேசக்கூடியவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பாராளுமன்றக்கு அனுப்பினால் அவர்களோடு சிறந்த முறையில் கம்யூனிகேட் செய்து கொண்டு அவருடைய பிரச்சனைகளை, குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக. இங்கே அதிகமாக கம்யூனிகேட் என்று சொல்லப்படக்கூடிய மொழி பிரச்சனை காணப்படுகின்றது. அந்த பிரச்சனையை புதிய பாராளுமன்ற தமிழ் உறுப்பினர்கள் மூலமாக நாங்கள் தீர்த்துக் கொண்டால் எங்களிடம் பாரிய வேலை திட்டங்கள் வடகிழக்கிலே மேற்கொள்வதற்கு. அங்கே குறிப்பாக விவசாயம் சிறந்த முறையில் காணப்படுகின்றது. ஆனால் சிறந்த தரமான அதிகாரிகளை உருவாக்கி எங்களோடு அவர்களை வந்து கம்யூனிகேட் செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கினால் இன்னும் அதிகமாகவே வடக்கு கிழக்கினை அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும், மக்களையும் எங்களோடு இணைத்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் நினைக்கின்றோம் பொருளாதார அபிவிருத்தியை அனைவருக்கும் வழங்க வேண்டும். அதாவது சென்ட்ரல் ப்ரொவின்ஸாக காணப்படலாம், நார்த்தன் ப்ரொவின்ஸாக காணப்படலாம், ஈஸ்ட் ப்ரொவின்ஸ் மக்களுக்கும் இது சென்றடைய வேண்டும். இது சென்றடைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களோடு சிறந்த முறையில் கமிட் செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு தேவையாக காணப்படுகின்றது. அதனை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த அபிவிருத்தியை வழங்கக்கூடியதாக இருக்கும் இதன் மூலமாக. எனவே தமிழை கற்றுக்கொள்வது சிறந்த விடயம். வி கேன் டூ இட். பட் வி கேன் டூ இட். கொழும்பு மாவட்டத்திலே, அதாவது நான் பேஸ் ஆகி இருப்பது வந்து கோட்டை பகுதியிலாகும். கோட்டை தேர்தல் தொகுதியில் மொத்தமாக 77,000 ஓட்ஸ்கள் காணப்படுகின்றன. அதிலே 55,000 பேர் வந்து வாக்களிப்பார்கள். கடந்த தேர்தலில் எங்களுக்கு 25,000 ஓட்ஸ்கள் கிடைக்கப்பட்டன. இந்த அரசாங்கம் ஆரம்பித்த உடனேயே கிட்டத்தட்ட 60 பேர் வரையில் விலகிவிட்டனர். மீதமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களாகவே ரிட்டையர் ஆகிறேன் என்பதாக விலகிக் கொண்டார்கள். ஆனாலும் கூட இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், இந்த அரசாங்கம் எப்பொழுதாவது கீழே விழுந்துவிடும், எனவே அதற்கு பிறகு நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்பதாக ஒரு செட் வந்து இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு தரப்பினர் காணப்படுகின்றார்கள், மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சேவை செய்து மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்பதாக பகற்கனவு கண்டு கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலைதான் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மீதமாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் வந்து காணப்படுகின்றது. ஆனால் இந்த நிலை நிச்சயமாக இந்த தேர்தலிலே மாறும் என்பதில் மாற்றமில்லை.
இந்த தேர்தலிலும் காலம் காலமாக மக்களை ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்வதை குறிக்கோளாக கொண்ட ஒரு அரசியல் குழுவினர் இருக்கிறார்கள். பழைய அரசியல்வாதிகள் இந்த மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் இந்த தேர்தலில் எவ்வாறு தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள் அல்லது அவர்களுடைய செயல்பாடும் அவர்களுடைய சிந்தனையும் இந்த தேர்தலில் எவ்வாறு இருப்பதாக எங்கள் நாட்டினுடைய பெருமதியான வளங்கள் ஏனைய நாடுகளால் அவர்களால் கைக்கொள்ளப்பட்டுள்ளன. இப்படியான நிலை தொடர்ந்தால் அது நிச்சயமாக வங்குரோத்து நிலையை தான் காட்டும். எனவேதான் இப்பொழுது இருக்கக்கூடிய சில கைத்தொழில்கள் உற்பத்திகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன. இதனை நிச்சயமாக எதிர்வரும் காலங்களிலேயே அதை மீண்டும் நாங்கள் புதுப்பித்து மீளுருவாக்கம் செய்து நல்ல ஒரு நிலையை உருவாக்குவதற்காக நாங்கள் நல்ல சிறந்த படைப்புகளை உருவாக்குவதற்கும் நல்ல தரமான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் நாங்கள் பாடுபட வேண்டும். அப்படி நாங்கள் பாடுபட்டு செயற்படுவதன் மூலமாக எங்கள் நாட்டிலிருந்து சென்ற வளங்களை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக கடந்த அரசின் மூலமாக இலங்கையுடைய மின் வளத்துறை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் இதன் மூலமாக அதிகமான லாபங்களை ஈட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சூரிய சக்தி காணப்படுகின்றது, அதில் காற்றூட சக்தி காணப்படுகின்றது. இப்படியான விடயங்களை சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த துறையிலும் நாங்கள் சாதனை செய்து அதிலிருந்து நாட்டுக்கு தேவையான வருமானங்களையும் வளங்களையும் பெற்றுக்கொண்டு முன்னேற்றகரமான ஒரு பாதையில் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் கடந்த அரசாங்கம் தொடர்ந்திருந்தால் நாட்டுடைய பல வளங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கும். இது எங்கள் நாட்டுடைய சொத்து மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினர் கூறியது. இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக இது அனைத்துமே மீண்டும் எங்களால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கான உரிமை, மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு அதிகாரம் 5 வருடத்திற்கு ஒரு முறைதான் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய தெரிவு, உங்களுடைய தெளிவு இந்த தீர்மானத்திற்கு மிக முக்கியமானதாக அமையலாம். ஆகவே நாங்களும் எங்களால் முடிந்தளவு உங்களுக்கு இந்த தேர்தல் தொடர்பாக, வேட்பாளர்கள் தொடர்பாக தெளிவுபடுத்தல்களை, அறிவூட்டல்களை வழங்குவதற்கு சிறு சிறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பை ஏற்ற வருகை தந்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு வேட்பாளர். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். இங்க சதுரங்க அத அப்பே ஜனதாவட ஏ வகையம அப்பிட்ட எம் கிசி பஹதீமா சஹா ரட்டே வெனதியா இசராட் வெண்ணையான முனாது கிலா அப்பிட்ட எம் கிசி தேவால வாக்கியல தினதிங்க பொம்ம ஸ்துதி.